காவல் உதவி ஆய்வாளர் தேர்வில் மூன்றாம் பாலினத்தவருக்கு சிறப்பு இடஒதுக்கீடு வழங்க கோரிய மனுவுக்கு செப்டம்பர் 26க்குள் பதிலளிக்கும்படி தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காலியாக உள்ள 615 காவல் உதவி ஆய்வாளர் பணியிடங்களுக்கான தேர்வில் மூன்றாம் பாலினத்தவருக்கு எந்த சலுகையும் வழங்கப்படவில்லை என வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. மூன்றாம் பாலினத்தவருக்கு வயது வரம்பு சலுகையும் சிறப்பு இடஒதுக்கீடும் வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் பரிந்துரைத்திருப்பதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் தங்கள் ஊருக்குள் அரசு பேருந்து நின்று செல்வதில்லை என கூறி கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. நெல்லை நாகர்கோவில் வழித்தடத்தில் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த பேருந்துகள் விதிமுறைகளை மீறி இடைநில்லா பேருந்துகளாக செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த வழித்தடத்தில் உள்ள பல ஊர்களில் பேருந்து நிற்காமல் செல்வதால் அந்த பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். ஆந்திராவில் பேனர் வைக்கும்போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த ரசிகரின் குடும்பத்தினருக்கு வீடியோ கால் மூலம் நடிகர் சூர்யா இரங்கல் தெரிவித்துள்ளார். சூர்யாவின் பிறந்த நாளையொட்டி ஆந்திர மாநிலம் நாசராவ் பேட்டையில் அவருக்கு கல்லூரி மாணவர்கள் பேனர் வைத்தனர். அப்போது மின்சாரம் தாக்கியதில் வெங்கடேஷ், சாய் ஆகிய இருவரும் உயிரிழந்த நிலையில் மாணவர்களின் குடும்பத்தினருக்கு வீடியோ கால் மூலம் நடிகர் சூர்யா தொடர்பு கொண்டு ஆறுதல் கூறியுள்ளார். மேலும் அவர்களுக்கான தேவைகளையும் செய்து தருவதாக உறுதியளித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அவலாஞ்சியில் அதிக மழை பதிவாகியுள்ளது. வழக்கத்துக்கு மாறாக நடப்பு ஆண்டு பருவமழை தாமதமாக தொடங்கியது. நீலகிரியில் பருவமழை தற்போது தீவிரமடைந்து கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக அவலாஞ்சி, கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் அதிக மழை பெய்து வருகிறது. நேற்று அவலாஞ்சியில் 10 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. சேரங்கோடு பகுதியில் 9.5 சென்டிமீட்டர் மழையும் பந்தலூரில் 8 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. கட்டட இடிப்பு விவகாரத்தில் முன்னாள் அதிமுக கவுன்சிலரை கைது செய்ய வலியுறுத்தி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தமிழ்நாடு ஹைட்ராலிக் மற்றும் எர்த் மூவர்ஸ் ஆபரேட்டர்கள் நலச்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் அதிமுக கவுன்சிலர் கோபி என்பவர் சொன்னதால் JCP ஆபரேட்டர் மற்றும் கட்டிட தொழிலாளி இருவர் காம்பவுண்ட் சுவரை இடித்துள்ளனர். ஆனால் தனது கட்டடத்தை இடித்ததாக செல்வபூபதி என்பவர் அளித்த புகாரின் பேரில் JCP இயக்கிய இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். நெல்லையில் திரும்புமிடமெல்லாம் போஸ்டர் ஒட்டப்படுவதால் விபத்து அபாயம் இருப்பதாக கூறி உடல் முழுவதும் போஸ்டரை தொங்கவிட்டு ஆட்சியரிடம் புகார் அளிக்க வந்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வாராந்திர குறைதீர் நாள் கூட்டம் நடைபெற்றது. அப்போது சமூக ஆர்வலர் கிருஷ்ணகுமார் என்பவர் உடலில் போஸ்டர்களை கட்டிக்கொண்டு ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்ததை பார்த்து பலரும் வியப்படைந்தனர். அனுமதியின்றி போஸ்டர் ஒட்டுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மதுரை அழகர் கோயிலில் உள்ள 18ஆம் படி கருப்பணசாமி கோயிலுக்கு சிவகங்கை மாவட்டம் ஜெயம் கொண்ட நிலையைச் சேர்ந்த பக்தர்கள் 450 கிலோ எடை கொண்ட 2 அரிவாள்களை நேர்த்திக் கடனாக செலுத்தியுள்ளனர். 18.5 அடி நீளம், 2 அடி அகலத்தில் 2 அரிவாள்கள் இதற்காக வடிவமைக்கப்பட்டன. சிங்கம் புணரியில் உள்ள பட்டறை ஒன்றில் வடிவமைக்கப்பட்ட அரிவாள்களுக்கு பூஜைகள் செய்த பின்னர் பட்டறையில் இருந்து வேன் மூலம் கோயிலுக்கு எடுத்துச் சென்றனர். காலநிலை மாற்றத்தால் அடுத்த 25 ஆண்டுகளில் 3 லட்சம் மக்கள் வாழும் மாலத்தீவுகள் காணாமல் போகும் அபாயம் உள்ளது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பசுமை தாயகம் அமைப்பு சார்பில் G20 மற்றும் ஐநா காலநிலை மாநாட்டில் காலநிலை மாற்றம் தொடர்பாக உறுதியான நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை பெசன்ட் நகர் எலியட்ஸ் கடற்கரையில் மனித சங்கிலி பேரணி நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அவர், உலக அளவில் G20 நாடுகள்தான் 80% அளவிற்கு கரியமில வாயுவை வெளியிடுவதாக கூறினார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக புதிய வங்கிக் கணக்கு தொடங்க புதுக்கோட்டை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் ஆலங்குடி நகர கிளையில் குடும்ப தலைவிகள் குவிந்தனர். ஒரே நேரத்தில் புதிய வங்கிக் கணக்கை தொடங்க 500க்கும் மேற்பட்டோர் அங்கு குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் கூட்டத்தை கட்டுப்படுத்த அங்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். மேலும் ஆலங்குடி வட்டாட்சியர் விஸ்வநாதன் நேரில் சென்று எந்த வங்கியில் கணக்கு வைத்திருந்தாலும் உரிமை தொகை கிடைக்கும் என பெண்களிடம் எடுத்துரைத்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.